முத்திரைகள் வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்கறது கிழமைகளுக்கான முத்திரைகளை பார்க்குறோம். சனிக்கிழமைக்கான முத்திரையை நாம செய்ய போகிறோம். சனிக்கிழமைக்கு என்னென்ன விஷயத்துக்காக நாம இந்த சனி முத்திரையை செய்யலாம்? சனி அப்படின்னா தந்தையை நாம ஒரு மனம் கலங்காமல் வச்சுக்கணும். அப்போ என்னென்னா, நமக்கும் நம்ம தந்தைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு வைங்க, கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த முத்திரையை செய்யலாம். ஏன்னா நாம் ஒரு தப்பு பண்ணிடுவோம், ஒரு அதாவது ஒரு ஜென்ரேஷன் கேப்பில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் நம்ம தந்தையை, அப்புறம் நமக்கே ஒரு மாதிரி ஒரு உறுத்தலாக இருக்கும். கண்டிப்பாக இதை செய்யலாம். அதே போல் உங்களுக்கு கிரானிக்கல் டிசீஸ் இருக்குது, நாள்பட்ட வியாதிகள், அது எந்த வியாதியாக இருந்தாலும் அதுக்கு இந்த முத்திரை செய்யலாம். அதே போல் உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குது, ஹீமோக்ளோபின் லெவல் வரவே இல்லை, ரொம்ப கம்மியாகவே இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் இந்த முத்திரை செய்யலாம். அதே மாதிரியே இப்போ சனிங்கிறது ஆஸ்ட்ராலஜியில் 10ஆம் பாவத்தை குறிக்கிறது. உங்களோட தொழிலில் நீங்கள் சரியான எஃபோர்ட்டை போடுறீங்க, ஆனாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு வருமானம் நீங்கள் நினைக்கிறது போல் வர்றதில்ல. அப்போ என்னென்னா, இந்த மனித பிறப்பு கர்மாவின் அடிப்படையில் தான் வருது. அப்போ முன்ஜென்மத்தில் நம்ம என்ன விதைச்சோமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் நமக்கு பலனாக வருது, நன்மையும் தீமையும். அப்போ நம்ம இந்த முத்திரையை செய்யும் பொழுது கொஞ்சம் வருத்தி நாம் விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக சனி பகவான் மனசு இறங்குவார். அதோடு இன்னொன்று என்னென்னா, சனியினுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கரு நீலம், நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், இல்லை அந்த சங்குப்பூன்னு சொல்கிற அந்த மலர்களை சனிக்கிழமை சனி பகவானுக்கு வைக்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு இந்த முத்திரை செய்கிறதுக்கு முன்னாடி நான் இது சார்ந்த விஷயங்களை சொல்கிறேன். சனிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயை தட்டில் போட்டு, இட்லியோ என்ன நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்களோ, முதல்ல ஒரு வில்லல் அந்த நல்லெண்ணெயில் தொட்டு நீங்கள் சாப்பிடும் பொழுதும் சனியினுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். சனி தான் ஆயுள் காரகன். அப்போ உங்களுக்கு ஒரு சில வியாதியால் உங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது, இல்லை ஒரு உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பெரியவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அவங்கள நல்லபடியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும், கண்டிப்பாக இந்த ஹீலிங் வந்து நீங்கள் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த முத்திரையை செய்யலாம். ஒவ்வொருமே, ஏன்னா ஆயுள் காரகன் சனிங்கிறதுனால ஒவ்வொரு பர்சனுமே சனிக்கிழமை இந்த முத்திரையை செய்யலாம். அதே போல் இரும்பு பாத்திரங்களில் சனிக்கிழமை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், அது சனியினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அதே போல் நாம் எங்கே வேலை செய்கிறோமோ, இப்போ வேலை செய்யல வீட்டிலையே இருக்கோம், நமக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அது அக்மார்க் சனின்னு சொல்கிறது. அப்போ வந்து சனி பகவான் வந்து அந்த ஏழைகளுக்கு, முடியாதவங்களுக்கு, அதாவது நாம் செய்ய முடியாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு சப்ஸ்டியூட்டாக ஒரு பணியால் வச்சுருப்போம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மன நிறைவோடு நாம் இந்த சனிக்கிழமையில் நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சது தான், எப்பயுமே நம்மளால் முடிஞ்சது தான், கண்டிப்பாக நீங்கள் அதை செய்து வரலாம். அதே போல் மூத்தவர்கள் முதியவர்கள் அப்படின்னா சனி, உங்கள் வீட்டு முதியவர்களோ, அக்கம் பக்கத்து பெரியவங்களோ, இல்லை நீங்கள் ரோட்டில் ட்ரெயினில் பஸ்ஸில் போகும்போது பெரியவங்க அப்படி கொஞ்சம் லக்கேஜை எடுக்க முடியாமல் எடுப்பாங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல கர்மா உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் இன்னும் அவசர வேலை இருக்குன்னு அவங்கள விட்டுட்டு ஓடக்கூடாது. அப்போ அவங்கள கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ட்ரெயின்லேருந்து அந்த லக்கேஜை எடுத்து வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த இலக்கை நோக்கி அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி போகிறீங்களோ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அது வந்து இங்கே உங்களுக்கு, அதாவது ஒரு இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிக்க போகிறீங்க, அந்த பஸ்ஸு வந்து உங்கள் கிராமத்துக்கு எப்பயோ ஒரு தடவை தான் இங்கே இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குதுன்னு வைங்க, உங்கள் கிராமத்துக்கு போகிற பஸ்ஸு. ஆனால் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு இவங்களுக்கான அந்த ஹெல்ப்பை பண்ணிவிட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வேறு யாராவது ஒருத்தங்க, ஒரு டாக்ஸி உங்களோட நண்பர் வந்து அந்த கிராமத்துக்கு போகிறதாக உங்களை அழைச்சிட்டு போவார். இடையில பார்த்தா அந்த பஸ்ஸு கூட ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இடத்துல நிற்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் எப்பயுமே கர்மா வந்து நாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் பொழுது தான் வந்து செக் வைக்கும், அதை ரொம்ப நீங்கள் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுபோல் முதியவர்களுக்கு உங்களால் அந்த ஹெல்ப் பண்ணுங்கள். சனிக்கிழமை சூரிய பகவானை நீங்கள் கையெடுத்து கும்பிடணும் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஏன்னா சூரியனோட தந்தை, சனியனுடைய தந்தை தான் சூரியன்.
அப்போ சூரியனுக்கும் சூரியனுக்கும் ரொம்ப லாஸ்டில் தான் சனி இருக்குது. அதனால் அதை வந்து சூரியனோட எனர்ஜி பத்தாது சனிக்கு. அப்போ அதை நல்லா அதை எனர்ஜியை கிரகிச்சுக்கணும். அப்போ கொஞ்ச நேரம் ஒரு நிமிடம் 1.5 நிமிடம் நாம் இரு கண்களையும் மூடி கையை வணங்கி அந்த சூரியனை வணங்கும் பொழுது கண்களை மூடும் பொழுது அந்த ஆக்னைன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் அந்த சூரிய பகவானை மனதால் நினைக்கிறது. அப்போ உங்களுக்கு பல கலர்ஸ் கூட வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல ஒரு அனுபவிச்சு பாருங்கள். அந்த 1 நிமிஷம் நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்கான அந்த எனர்ஜி சூரியன்கிட்டருந்து கிடைக்கும் இன்னைக்கு அந்த சனிக்கிழமை. அதே மாதிரி முத்திரை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 தர உள்ளிழுக்கணும் மூச்சு, வெளிவிடணும் மூச்சு. அப்போ பிராணன் வந்து ஆயுள் காரகன் சனி. அப்போ பிராணனை வந்து நம்ம சனிக்கிழமைக்கு நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப அந்த ஒரு உடம்புல மனசில் பிரச்சனைகள் வராது. அப்போ என்ன, ரொம்ப ஸ்லோவாக இழுக்கிறீங்க மூச்சை, அதை விட ஸ்லோவாக வெளியே விடுறீங்க மூச்சை 10 முறை அது போல் பண்ணுறீங்க. இப்போ நாம் அந்த மாதிரி நீங்கள் இழுத்து விடும் பொழுது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, கரு நீளம் கொண்டது தான் சனி பகவான். அப்போ உங்களோட உடம்பு முழுக்க அந்த இழுக்கிறீங்க இழுத்து அந்த விடும் பொழுது உங்களோட உடம்பு முழுக்க அந்த கரு நீல கலர் படர்றது போல் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ சனி பகவானோட அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு 10 முறை இல்லை ஒரு 5 முறை கூட உள்ளிழுக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு இழுக்கணும். ஒரு 30 செகண்டாவது நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்போ பாருங்கள், அப்படி ஒரு 30 செகண்டாவது அது போல் ஒரு 5 முறை இழுத்துட்டு வெளிவிட்டுட்டு அப்புறம் அந்த முத்திரைக்குள்ளே போகலாம். இப்போ 5 பூதங்கள் நம்மளோட 5 விரல்களில் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தையுமே குறிக்கக்கூடியது. நம்ம முன்னாடி பார்த்தது பூதங்களை குறிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அதே போல் தான் கிரகங்களுமே நமக்கு சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. அதுபோல் சனியினுடைய விரல் இந்த நடுவிரல். இப்போ இதை தான் வந்து நம்ம சூரியன் அந்த வெப்பத்தோட நம்ம சரி பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த கட்டை விரலோட நுனிய நடுவிரலினுடைய இந்த ஃபஸ்ட்டு ரேகை இருக்குது பாருங்கள், அதில் வந்து லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் நல்லா மைன்யூட்டாக அப்படி கவனிச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு துடிப்பு தெரியும். மற்ற 3 விரல்களும் இப்படி நீட்டிக்கிறோம். இது போல் நம்ம 2 கையிலையுமே செய்கிறோம். 2 மடியிலையும் வச்சுக்கிறோம். இப்படி வானத்தை பார்த்து வைக்கிறோம். உள்ளிழுக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை கவனிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது அந்த கரு நீல கலரை நம்ம உடலுக்குள்ளே வாங்கிட்டோம். இப்போ இந்த முத்திரையை நம்ம மடிகளில் வச்சு செய்யும்போது உள்ளிழுக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை மட்டும் கவனிக்கிறோம். எண்ணங்கள் இல்லை, 2 முறை கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அந்த நோய் தீரணுமா, இல்லை உங்களோட தொழிலில் வந்து நல்ல வருமானம் வரணுமா, இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை சால்வ் ஆனதாக நீங்கள் நினைக்கணும். எவ்வளோ நேரம் உங்களால் வச்சுருக்க முடியுமோ அது போல் உங்களோட மடிகளில் வச்சுருந்து இப்போ என்ன, இப்போ உதாரணமாக தொழில்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த நம்ம ஆர்டர் கொடுக்கறத அவங்க ஈஸியாக அந்த ஆர்டர் ஓகேன்னு வாங்கிக்கிட்டாங்கன்னோ அதுக்கான அந்த பணத்தை நமக்கு தரும் பொழுது அவங்க மன மகிழ்ச்சியோட, அப்போ பர்சனோட முகத்தெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, கைகளில் பணம் கொடுக்குற மாதிரி நீங்கள் வாங்குறது போல் கைகள் மட்டும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது போல் நீங்கள் அந்த ப்ரெசண்ட்டில் கொண்டு வரணும். அப்போ மன மகிழ்ச்சி அடைகிறத கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சனிக்கிழமை உங்களோட தொழில், நீங்கள் போட்ட ப்ராப்பர்ட்டி, அந்த இதுக்கெல்லாம் தகுந்தது போல், இல்லை நோய் குணமாகணுமா எதுக்குமே இதை வந்து ப்ரெசண்ட்டில் நீங்கள் நல்லா ஆயிட்டதாக, குணமாயிட்டதாக, உங்களுக்கு வருமானம் வந்துட்டதாக, நீங்கள் இப்போ தந்தைக்கும் இப்போ நீங்கள் இந்த முத்திரை செய்கிறவங்க ஒரு தகப்பனாக இருக்கீங்க,
அப்போ உங்களுக்கும் உங்க பையனுக்கும் சனின்னா பையன், அப்ப இந்த முத்திரையை செய்யும் பொழுது ஒரு லைட்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட அருமையா சால்வ் ஆகும். இப்ப நீங்க இந்த முத்திரை செய்யறவங்க பையனா இருக்கீங்க, உங்களுக்கும் உங்கள் தகப்பனுக்குமான அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகும். அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் அந்த இமேஜை பாசிட்டிவாக கொண்டு வந்துடணும், அவ்வளவுதான். இந்த முத்திரை யாருக்கு இந்த பதிவு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.